வருடவரும் காமராசர் ஐயா, பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவருடைய பெயரில் வந்து கல்வித் திருவிழா நடத்தப்படுது. அதில் வந்து பணம் வசூலிக்கப்பட்டு அதுலேயும் வந்து ஊழல் நடக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? குறிப்பாக நாடார் இளைஞர்களிடம் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கின்ற நாடார் இளைஞர்கள் சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாடார் மகாஜன சங்கம், வெள்ளச்சாமியார் கல்லூரி, நாங்கள் எங்களால் முடிந்த நிதி தருகிறோம் என்று முதன் முதலில் தைரியம் சொன்னவர் பட்டியரமட்டியில் பிறந்த அச்சமகட்டி அண்ணல் தவுலிப்பி சவுந்தரமாட்டினார். ஒரு நூற்றாண்டுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முதல் காரணம் இந்த நாடார் மகாஜன சங்கம் தான். அதாவது ஒரு தற்காலிகமாக தான் உங்களை நியமிச்சாங்க ஒரு பொதுச் செயலாளராக, 6 மாத காலம் தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இன்னமும் நீங்கள் தான் பயணிக்க போகிறீங்க, வேறு யாரும் விட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்கிறீங்க? வங்கி தான் முக்கியம், ஏன்னா அது வந்து முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட வங்கி என்பதால் அதற்குரிய பணியை செய்ய வேண்டும் என்று உடனடியாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். தொன்று தொட்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு சே ஜே ஜெரியின் சிறந்தார்ந்த தமிழ் வணக்கங்கள். ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று அரசியல் ஆடுகளத்தில் நம்மோடு இணையவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருமிகு கரிகோல்ராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு எலெக்ஷன் டியூட்டிலாம்? நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்நாள் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம். அதாவது நிறைய உங்ககிட்ட நான் விவாதிக்க இருக்கிறேன், நிறைய கேள்விகள் கேட்க போறேன். அதற்கான உங்களுடைய பதில் வந்து நான் ரொம்பவே எதிர்நோக்கி இருக்கிறேன். அதாவது உங்கள் மீது வந்து நிறைய சர்ச்சைகள், நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதை நீங்க இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய உறுப்பினர்களை சந்திக்கும் போது அவங்க கிட்ட நீங்க எதை சொல்லி நீங்க வந்து அவங்களை கன்வீன்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ விவாதிக்க போறோம். விவாதிக்கலாம் ஐயா. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ வந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாடார் மகாஜன சங்கம் அது எப்போ, எதுக்காக, யாரால் துவங்கப்பட்டது? நாடார் மகாஜன சங்கம் 1910 பிப்ரவரி மாதம் 6, 7, 8 தேதிகளில் பொறையாறில் நாடார் மகாஜன சங்கத்தை தோற்றுவிட்ட பொறையார் ரத்தனசாமி நாடார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அன்றைக்கு தமிழகமெங்கும் நாடார்களையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு அவர் அறைகூவல் விட்டார். அதற்கு முந்தைய காலங்களில் நாடார்களுக்கென்று ஒரு தலைமைச் சங்கமாக 6 ஊர் நாடார்கள் என்று ஒரு அமைப்பு இருந்து கொண்டிருந்தது. அந்த 6 ஊர் என்பது தமிழகத்தில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி, சிவகாசி, சாத்தங்குடி, திருமங்கலம். இந்த 6 ஊர் நாடார்கள் அன்றைக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்ததை நாடார் மகாஜன சங்கம் என்பது பொறையார் ரத்தனசாமி நாடார் அவர்களால் வெள்ளைக்காரர்களிடம் சென்று எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் MLC வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜில்லா போர்டு தலைவர் கேட்கின்ற பொழுது உங்களுடைய சமூகத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று வெள்ளையர்கள் சொன்னதால் அதன் அடிப்படையில் அவர் முதன் முதலாக ஒரு கம்பெனியின் அந்த கும்பேணி தோட்டத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டினார். அதற்கு இந்த 6 ஊரும் மற்றும் தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார்கள் 420 பேர்கள் சென்று கூடினார்கள். கூடி அதற்கென்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 420 நாடார்கள் கூடிய பொழுது நாடார் மகாஜன சங்கம் என்று பெயர் வைக்க வேண்டும், தலைவராக உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும், பொதுச் செயலாளர்களாக சாமானியர்களோ அல்லது மதுரையைச் சேர்ந்தவர்களோ அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற எங்கிருப்பவர்களும் வர வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கடுத்து 2 வருட காலம் அவர் அந்த சங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். 3வது வருடம் அவர் இறந்துவிட்டதால் அந்த சங்கத்தின் தொடர்ச்சிகள் கொஞ்சம் கட்டாகிவிட்டது. அதற்கு பின்னால் இந்த கூட்டத்திற்கென்று சென்ற பெரியவர்கள் பல பெரியவர்கள் 420 நாடார்களில் கொஞ்சம் பேர் கூடி மீண்டும் சங்கத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று 1918 நாடார் மகாஜன சங்கம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவுக்கு பின்னால் சங்கம் தொடர்ந்து அதனுடைய நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்திற்கு என்ன வேண்டும் என்பதை 1910 போட்ட தீர்மானத்தை அப்படியே அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற கோட்பாடு படி முதன் முதலாக அவர்கள் போட்ட தீர்மானம் நாடார்களுக்கென்று ஒரு வங்கி வேண்டும், நாடார்களுக்கு குளிப்பதற்கு இடமில்லை என்றால் நந்தவனங்களை வாங்குங்கள், பள்ளிக்கூடங்களில் இடமில்லை என்றால் நாம ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவோம், அதேபோல் பள்ளியில் இடமில்லவில்லை, கோவிலில் விடவில்லை என்றால் யாரிடமும் சென்று சண்டைப்படாதீர்கள், நாமே ஒரு கோவிலை கட்டிக்கொள்வோம். அந்த அடிப்படையில் ஒரு 6 கட்டளைகளை நாடார் மகாஜன சங்க கூட்டத்தில் அன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதை 1918 கூடிய நாடார்கள் அதை அமுல்படுத்துகின்ற பணியை தமிழகம் எங்கும் செய்ய ஆரம்பித்தார்கள். பொதுச் செயலாளர்கள் வந்தவர்கள் 1 வருட காலம் இருந்துவிட்டு அதற்கென்று நிதிகளை திரட்டி தமிழகத்தில் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று குறிப்பாக கிராமங்களில் சென்று உறவின் முறை என்ற அமைப்பை உருவாக்கி அந்த உறவின் முறை மூலம் இத்தனை 6 கட்டளைகளை பள்ளி இல்லாத ஊரில் பள்ளி, கோவில் இல்லாத ஊரில் கோவில், இப்படி உருவாக்குங்கள், நாங்கள் எங்களால் முடிந்த நிதி தருகிறோம் என்று முதன் முதலில் தைரியம் சொன்னவர்
பட்டீரம்பட்டியில் பிறந்த அச்சமகட்டி அண்ணல் டவுலிபி சவுந்தரமாட்டினார். அவர் பொதுச் செயலாளராக 4 வருட காலம் இருந்த பொழுது அதற்கென்று தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தமிழகமெங்கும் சுவைக்கி பல ஊர்களில் கல்விச்சாலைகளை உருவாக்கி தந்தவர் பட்டீரம்பட்டி டவுலிபி சவுந்தரநாடார். இந்த நாடார் மகாஜன சங்கத்தினுடைய நோக்கமே அனைத்து சமுதாயத்தினுடனும் நல்லுறவு வைத்து கொள்ள வேண்டும், ஆனால் நம்மளை ஒதுக்குகிறவர்களுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதே நிலையில் நம்மளிடையே இருக்கின்ற பணங்களை நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதில் 10% ஏழைகளுக்கு தர வேண்டும் என்ற சிந்தனைகளை மனதார ஏற்று கல்வி பணியவும் ஆன்மீக பணியவும் ஏற்று நடத்துகின்றது தான் இந்த சங்கத்தினுடைய கோட்பாடு. அதிலிருந்து தான் 1921 தூத்துக்குடியில் நடைபெற்ற மகாநாட்டில் நாடார்களுக்கென்று ஒரு வங்கி துவக்க வேண்டும் என்று அன்றைக்கு பேசிய பெரியவர்கள் முதல் முதலாக நாம் ஒரு வங்கியை துவக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டு வீட்டுக்கு 10 ரூபாயை வாங்க ஆரம்பித்தார்கள். அதில் 9 பெரிய நாடார்கள் அன்றைக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 1921 நாடார் மகாஜன சங்கம் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதுதான் ப்ரமோட்டர் துவக்கி வைத்து 1921 தூத்துக்குடியில் நடந்த நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கம்பெனி ஆக்டின் பதிவு செய்யப்பட்டது. அதனால் தலைமை அலுவலகம் தூத்துக்குடி. அந்த 10 பேர் பவுண்டர்களாக இருக்கிறார்கள். ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டுவிட்டு மீதியெல்லாம் கிராமங்கள் சென்று 10-10 ரூபாய் மாட்டு வண்டிகளில் சென்று வசூல் செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் உருவாக்கப்பட்டு தான் அந்த வங்கி நாடார் வங்கி என்று பெயர் வைக்கப்பட்டது. முதல் பிராஞ்சி தூத்துக்குடி, 2வது பிராஞ்சி இப்பொழுது இருக்கின்ற நாடார் மகாஜன சங்கத்துக்கு கீழே இருக்கின்ற அலுவலகத்தில் தான் 2வது பிராஞ்சியை இயங்கியது. 3வது பிராஞ்சி விருதுநகர். இது வரலாற்றில் நாடார் வங்கிக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இதையெல்லாம் இந்த சமூகத்தில் உருவாக்கி தந்தது இந்த நாடார் மகாஜன சங்கம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கிறிஸ்தவர்களிடம் நிறைய பள்ளிக்கூடங்கள் சிஎஸ்ஐ ஆர்சியில் இருப்பார்கள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்து நாடார்கள் உறவின் முறை என்ற அமைப்பை உருவாக்கி தந்தது இந்த நாடார் மகாஜன சங்கம். இதுதான் இன்றைக்கு தமிழகமெங்கும் சென்று இத்தனை பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அனைத்து சமுதாய மக்களும், நாடார் மருமக்கள் 10% தான் படிப்பார்கள், அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி தர வேண்டும் என்ற சிந்தனைகளை காமராஜர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே ஒரு சங்கமும் டவுலிபி சவுந்தரவண்ணாடார் போன்றவர்கள் தான் இதை துவக்கி இருக்கின்றார்கள். அந்த வழியில் தான் இந்த சங்கம் தங்களுடைய தொடர் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த வளர்ச்சியில் வங்கியும் சரி பல கல்வி பணிகளும் செய்து அதற்கு பின்னால் தான் நாடார் மகாஜன சங்கத்தில் 1964 தான் இந்த கல்லூரியை 64 தான் துவக்கினார்கள். அதற்கு முந்தைய காலங்களிலெல்லாம் கல்வியில் எவ்வளவு நன்கொடைகள் வருகிறதோ அதை கிராமப்புறங்களில் இருக்கின்ற நாடார்களுக்கு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டுமோ கல்லூரி கட்ட வேண்டுமோ நன்கொடைகளை கொடுத்து பல ஊர்களில் பள்ளிக்கூடத்தை உருவாக்கி தந்த பெரிய அமைப்பு நாடார் மகாஜன சங்கம். அதற்கு பிந்திய காலங்களில் இங்கே 64 காமராஜரால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு ஒரு கல்லூரியை துவக்கி இருக்கிறார்கள். இதுதான் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய கல்வி பணியாக தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நீங்கள் எந்த கோட்பாட்டுக்காக இந்த சங்கம் அமைக்கப்பட்டதோ அந்த கோட்பாடு நிறைவேற்றப்பட்டதா அல்லது அந்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதா? அந்த பெரியவர்கள் என்றைக்கு நிறைவேற்றப்பட்டார்களோ அந்த சட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் அமுல்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற நாடார்கள் 100 நூற்றாண்டுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவதற்கு முதல் காரணம் இந்த நாடார் மகாஜன சங்கம் தான். நான் பொறுப்பேற்ற பின்னால் எனக்கு முன்னால் பாரா முத்துச்சாமியார் அவர்களும் கங்காராம் துரராஜ் போன்றவர்கள் இதனுடைய பொதுச் செயலாளர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் நான் பொறுப்பேற்ற பின்னாலும் அவர்கள் கடந்து வந்த பாதையை தொடர்ந்து பல பணிகளை நான் இன்றைக்கும் அதை 22 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அதைவிட அதிகம்தான் செய்திருக்கிறோமே தவிர குறைவாக செய்தல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1999 அதாவது ஒரு தற்காலிகமாக தான் உங்களை நியமித்தாங்க ஒரு பொதுச் செயலாளராக. அந்த இடத்துல நீங்களுமே ஒரு சொல்லியிருக்கீங்க 6 மாத காலம்தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கடுத்தது 22 வருஷமாக இந்த பதவியில் பயணிச்சிருக்கிறீங்க. அது வந்து இன்னமும் நீங்கள் தான் பயணிக்க போகிறீங்க, வேறு யாரும் விட போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் வச்சுருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்கிறீங்க? அன்றைய காலகட்டத்தில் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு நாங்கள் எல்லோரும் வங்கியினுடைய வசூல் செய்து கொண்டிருந்த காலத்தில் வங்கிக்கு இந்த ஸ்தாபனத்தில் இருப்பவர்களால் சில இடையூறுகள் வருகிறது. ஆதலால் நீங்கள் வங்கியில் சென்று நீங்கள் தான் பொதுச் செயலாளருக்கு வேண்டி ஏகமனதாக இதை நிறைவேற்றப்பட்டு தான் இங்கே வந்து நான் இருந்தேன். அன்றைய தினம் நானே அந்த அறிக்கையை கொடுத்தோம். ஒரு பெரிய மனிதர்கள் யாராவது ஒரு பொறுப்புள்ளவர்கள் வருகின்ற பொழுது இந்த சங்கத்தை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் மீண்டும் இந்த சமூகத்தினுடைய அரசியல் பணிக்கும் மற்ற பணிகளுக்கும் செல்ல வேண்டும், நம்மளுடைய நோக்கம் அரசியலில் இந்த சமுதாயத்திற்குரிய இடத்தை வெற்றி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான்
நாடார் தமிழ்நாடு நாடார் இளைஞர் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினோம். ஆனால் வங்கியை காப்பாற்ற வேண்டும், அமைப்பை விட வங்கி தான் முக்கியம், ஏன்னா அது வந்து முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட வங்கி என்பதால் அதற்குரிய பணியை செய்ய வேண்டும் என்று உடனடியாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். அன்றைக்கு அறிக்கை கொடுத்ததோடு இல்லாமல் தொடர்ந்து அதற்கு பின்னால் ஒரு 3 ஆண்டு காலம் இந்த சங்கத்தில் ஒரு குழப்பமான நிலை இருந்தது. அந்த 3 ஆண்டு காலத்தை குழப்பத்தை யாரும் சரியாக டெயில் பண்ணுவதற்கு இங்கே சரியான நபர்கள் இல்லை. அதனால் இருக்கின்றவர்கள் நீங்கள் இருந்தால்தான் சரியான முறையில் இந்த சங்கத்தை காப்பாற்ற முடியும் என்று இன்றைக்கு வெளியிலிருந்து குறை சொல்பவர்களும் இன்றைக்கு வெளியிலிருந்து அதை பத்திரிகையில் அறிக்கை கொடுப்பவர்களும் அந்த பத்திரிகையினுடைய அதிபரும் முதற்கொண்டு இந்த டயத்தில் நீங்கள் சென்றுவிட்டால் சங்கத்தில் சரியான ஈடுபாடுகள் இருக்காது, அதனால் தொடர்ந்து நீங்களே இருந்து இந்த பணியை செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு பின்னால் கூட நான் ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலத்தில் இந்த சங்கத்தை சரியான முறைக்கு ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு முதல் முதலாக மகாநாடுகள் என்று ஒரு 5 வருட காலம் மகாநாடு இல்லாமல் இருந்து மகாநாடு ஆரம்பித்தோம். அந்த மகாநாட்டில் கூட இனி வருகின்ற காலத்தில் 2 விருடுகளுக்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை நானே முன்மொழிந்தேன். ஆனால் இன்றைக்கு என் கூடையே இருப்பவர்கள் இன்றைக்கு என் கூட இருந்து வெளியில் சென்றவர்கள் அவர்களை நீங்கள் அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள், நீங்கள் சென்று விட்டால் சங்கத்தை யார் காப்பாற்றுவது, நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற மனநிலையிலும் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சட்டமே இருக்கக்கூடாது என்று உடனடியாக அதை எடுக்க சொன்னார்கள். நாங்களும் சரி எல்லோரும் ஏகமித்து நடத்தால் தான் அதை எடுக்க முடியும் என்று கும்பகோண மாநாட்டில் அந்த சட்டத்தையும் வாபஸ் வாங்கி கொண்டோம். இது அன்றைக்கு நடைபெற்ற சம்பவங்கள். அதற்கு பின்னால் தொடர்ந்து இந்த சங்கத்தை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் முறையான தேர்தல் என்பது இல்லாத இருந்த காலத்தில் தொடர்ந்து 3 வருட காலத்திற்கு ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று முறையாக இந்த சிஸ்டத்தை பதிவு செய்து அதை மெம்பர்களை எல்லாம் தமிழகம் எங்கும் இருக்கின்ற மெம்பர்களுக்கெல்லாம் பதிவு அட்டை கொடுத்து அதை கூட அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஐகோர்ட்டிலிருந்து ஒரு ஜட்ஜி கனகராஜ் என்ற ஒரு ரிட்டையர் ஜட்ஜை கொண்டாந்து நாடார் மகாஜன சங்கத்திலே பொறுப்பாக வந்து 6 மாத காலம் அங்கே பணியாற்றி நாடார் மகாஜன சங்கம் எப்படி செயல்படுகிறது, இதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் தெளிவாக தெரிந்து அத்தனை பேர்களுக்கும் அறிக்கை கொடுத்து முழுமையாக சட்டத்தை நிறைவேற்றி இந்த சங்கம் நன்றாக நடைபெறுகிறது என்று சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டு தான் அவர் சென்றார். அந்த அளவுக்கு சங்கத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. படித்தவங்க தான் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கணும், ஒரு பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். ஏன் இந்த முறையை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க? படித்தவங்களுக்கு யாராவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை, இப்போயும் யாரையும் நாமினேட் பண்ண வேண்டாம்னு யாரையும் சொல்கிறதே இல்லை. படித்தவர்கள் இருக்கணுங்கிறது இல்லை, சமுதாய பண்பு உள்ளவர்களும் சமுதாய பற்று உள்ளவர்கள் வரணும். படித்தவர்களும் வசதி படைத்தவர்களும் சமூக வேலைக்கு செய்வதற்கு இன்றைக்கு தயங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தின் இடத்தில் படித்தவர்களோ இவர்களோ பொறுப்புள்ளவர்கள் சங்கத்திற்கு பொறுப்புக்கு வருவது யாரும் தடையில்லை. தேர்தலை முறையாக நடத்தி கொண்டு இன்றைக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இன்றுக்கும் இந்த படித்தவர்களிடமும் இதில் தொழிலதிபரிடமும் சென்று நாடார் மகாஜன சங்கத்திற்கு சரியான ஒரு நபர்களை நீங்கள் ஏனென்றால் உருவாக்க வேண்டிய கட்டாயம் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும். அப்படி என்று இன்றைக்கும் நான் படித்த மாணவரிடமும் சொல்லி கொண்டிருக்கிறேன், தொழிலதிபரிடமும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் அதை மறுக்கவே இல்லை. வெள்ளச்சாமி நாடார் காலேஜில் வந்து பல முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அதை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா? வெள்ளச்சாமி நாடார் கலவரி எந்த குற்றச்சாட்டும் உருப்படியான குற்றச்சாட்டு கிடையாது, உண்மையான குற்றச்சாட்டு கிடையாது. வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி என்பது நாங்கள் பொறுப்பேற்ற பின்னால் ஒரு 15 ஆண்டுகளில் அதற்கு முன்னால் இருந்த மாணவரிடமும் நீங்கள் கேட்டு பாருங்கள், இப்பொழுது இந்த கல்லூரி இருக்கின்ற வளர்ச்சியும் செய்து பாருங்கள், அந்த கல்லூரியுடைய வளர்ச்சியும் தெரியும், கல்லூரியுடைய வளர்ந்த விதங்களும் தெரியும், கல்லூரி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, அன்றைக்கு எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இந்த 15 ஆண்டுகளில் எத்தனை மாணவர்கள் படித்து விட்டு சென்றிருக்கிறார்கள், எவ்வளோ பேர் படிக்கிறார்கள் என்பதை நீங்களே ஒரு புள்ளி வரும். குறிப்பாக 1800-2000 மாணவர்கள் இருந்தார்கள் நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது, இன்றைக்கு 4000 மாணவர்கள் படிக்கின்ற அளவுக்கு மாணவர்கள் கல்வியினுடைய தரம் கூடியிருக்கிறது, கட்டடங்கள் வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம், அந்த அளவுக்கு கல்வியோட தரம் இருப்பதால் கல்லூரி நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கல்லூரிக்குத்தான் நீங்கள் சொல்லுவதைப் போல நாங்கள் சொல்லுவதில்லை, நாடார் மகாஜன சங்கத்திற்கு படித்தவர்கள் வர வேண்டும் என்பது நோக்கமல்ல, கல்லூரிகளுக்கு படித்தவர்கள் வர வேண்டும் என்று எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய நோக்கமாக வைத்துத்தான் முதல் முதலாக இதற்கு ஏடிபி போஸ் என்று ஒருவரை செக்ரட்டரியாக கொண்டு வந்தோம். அவர் சென்னையில் இருக்கின்ற ஒரு தொழிலதிபர், அதற்கு பின்னால் அவர் ஒரு 3 ஆண்டு காலம் இருந்தார்.
இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருந்த சிவசுப்பிரமணியம் என்பவர் இஸ்ரோ விஞ்ஞானி ரிட்டையர் ஆனார். அவர் 3 வருட காலம் இருந்தார். அதற்கு பிந்தைய காலம் மகேந்திரவேல் 3 வருட காலம் இருந்தார். அதற்கு பின்னால் இன்றைக்கு காலிசேரி பைரவஸ் அதிபர் அவர்கள் தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இந்த கல்வியினுடைய வளர்ச்சியில் இருந்தார்கள். இன்றைய இந்த 3 ஆண்டு காலம் விருதுநகர் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராகின்ற அசோகன் எம்எல்ஏ அவர்கள் தான் இப்பொழுது இந்த கல்லூரியினுடைய செயலாளராக இருக்கிறார். இவர் 3 ஆண்டு காலம் பதவி முடிகிறது. வெள்ளச்சாமி நாடார் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வசூலிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோ வசூலிக்க சொல்கிறார்களோ அந்த ஃபீஸை நாங்கள் இன்றைக்கு வரையும் வச்சுருக்கோம். செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரி என்பது தனியாக உள்ளே இருக்கிறது. அந்த கல்லூரியில் மற்ற கல்லூரிகளை விட பாதி குறைவான சார்ஜ் தான் இன்றைக்கும் வசூல் செய்து கொண்டிருக்கோம். அதாவது நான் ஏன் அந்த கேள்வி உங்ககிட்ட முன் வச்சேன் அப்படின்னா, ஒரு மாணவருக்கு 700 ரூபா தான் வசூலிக்கணும், ஆனால் உங்களுடைய காலத்தில் அதாவது 22 ஆண்டு காலத்தில் இந்த கல்லூரி மாணவர் 3500 ரூபா நீங்கள் வந்து வசூல் பண்ணி அதில் வந்து முறைகேடு பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இல்லை இல்லை, இல்லவே இல்லை. அது முழுக்க மறுக்கப்படுகிறது. எங்கள் மீது தவறான ஒரு பொய்க் குற்றச்சாட்டை வேண்டுமென்றே எதிரிகளாக இருப்பவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், அது வந்து முழுக்க முழுக்க நாடார்கள் வந்து பலனடையணும், அந்த சமுதாயம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட பேங்க். இந்த பேங்கினுடைய பங்கு வந்து வெளிநாட்டு பங்குதாரர்கள் கையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. முழுக்க முழுக்க மறுக்கப்படுகிறது. இந்த வங்கி முதல் முதலாக தொழிலதிபரிடம் இருந்த தங்களுடைய மனக்கசப்பினால் விற்கப்பட்டது. எஸ்ஆர் நிறுவனத்திற்கு தான் விற்கப்பட்டது இந்த வங்கி. வெறும் 67 கோடிக்கு விற்கப்பட்டது. அப்பொழுது விற்ற பொழுது யாருமே இந்த வங்கிக்கு என்று குரல் வித்ததை குரல் கொடுக்கவில்லை. நான் அப்பொழுது தமிழ்நாடு நாடார் இளைஞர் பெற வேண்ட ஒரு அமைப்பை வைத்திருந்தேன். அந்த அமைப்பின் மூலம் முதல் முதலாக தூத்துக்குடியில் சென்று நான் மட்டும்தான் அந்த அமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆர்ப்பாட்டம் நடத்திய பின்னால்தான் அங்கே இருக்கின்ற டைரக்டர்கள் எங்களை சந்தித்து, இதை எப்படியாவது நாங்கள் எங்களுக்குள் இருந்த சண்டையினால் விற்றுவிட்டோம், இதை எப்படி மீட்பது என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். எப்படியாவது மீட்க வேண்டும், அதற்குரிய பணியை செய்வோம் என்று சொல்லி அன்றைக்கு நான் உடனடியாக அதனுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நாடார் மகாஜன சங்கம் வெள்ளச்சாமியார் கல்லூரியில் நடந்த நாடார் மகாஜன சங்க ஒரு ஆட்சிக்குழு கூட்டத்தில் வந்து அருமைக்குரிய பெரியவர் கங்காராம் துவராஜியிடம் இதை இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி இதை நாடார் மகாஜன சங்கம் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று சொன்ன பொழுது, அன்றைக்கும் நாடார் மகாஜன சங்கத்தை பொறுத்த வரையிலும் வசூல் செய்து பொருளாதாரத்தில் இதே நிலைமையில் தான் அன்றைக்கும் இருந்தார்கள். அதனால் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக நாடார் மகாஜன சங்கம் மூலம்தான் ஒரு பெரிய போராட்ட களத்தை அன்றைக்கிருந்த 40 பிராஞ்சி முன்னாலும் நாடார் மக்களால் சிறிதளவு போராட்டங்களை நடத்தினோம். நாடார் வங்கி நாடார்களுக்கே இந்த வங்கி யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் போட்டு போராட்டம் நடத்தினோம். இது ஒரு காலகட்டம். அதற்கு பின்னால் சென்னையில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ரிசர்வ் பேங்க் முன்னால் அன்றைக்கும் நாடார் மகாஜன சங்கமும் தமிழ்நாடு நாடார் இளைஞர் பேரவை அமைப்பும் சேர்ந்து ஒரு ஊர்வலம் நடத்தி முதல் முதலாக மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வைக்கின்ற பணியை செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் கிராமங்கள் தோறும் சென்று அந்த உறவின் முறைகளிலெல்லாம் லெட்டர் பேடுகளை எழுதி ரிசர்வ் பேங்க் அனுப்பி இது எங்களுடைய வங்கி, இதை கொடுக்கக்கூடாது என்ற பணியை நாடார் மகாஜன சங்கம் மூலம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் தான் சென்னையில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் மீட்பு குழு என்று ஒரு குழுவை ஆரம்பித்து எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் என்று வந்தார்கள். அதற்கும் சரி என்று அவர்களோடு சென்று ஒத்துழைத்தோம். அந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் நாம் எப்படியாவது செய்துவிடலாம், வசூல் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் அன்றைக்கு இருந்த எஸ்ஆர் நிறுவனத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எஸ்ஆர் நிறுவனம் சிவசங்கரனுக்கு அதை கைமாற்றி விட்டுவிட்டார்கள். உடனே எஸ்ஆர் நிறுவனத்தில் மாற்றியதால் சிவசங்கரிடமிருந்து செல்லி பேச ஆரம்பித்தார்கள். அதன் மூலம்தான் அந்த நாடார்களிடமிருந்த வங்கியை வாங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தோம். அன்றைக்கு முடிவெடுத்த பொழுது அந்த மீட்பு குழுவால் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ய முடியவில்லை. அன்றைக்கு உருவாக்கி மீட்பு குழு தலைவர்கள் அதை உடனே மீண்டும் அவர்கள் வட்டியோடு அந்த பணத்தை முறையாக திருப்பி கொடுத்து விட்டார்கள். அன்றைக்கு அந்த மீட்பு குழு தலைவராக இருந்தவர்களும் அந்த தலைவரும் மற்றவர்களும் சேர்ந்து அன்றைக்கு நாங்களெல்லாம் வசூல் செய்பவர்களாகத்தான் இருந்தோம், திருப்பி கொடுத்து விட்டார்கள். முறையாக பணம் கொடுத்தவர்களுக்கு வட்டியோடு திருப்பி கொடுத்து விட்டார்கள். இது ஒரு குழு. அதற்கு பின்னால் 6 மாத காலம் கழித்து மீண்டும் இந்த வங்கியை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சென்னையில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் நாடார் மகாஜன சங்கம் என்ற பெயரை வைத்துத்தான் இந்த வங்கியை மீட்க முடியும் என்று 96 இதே நாடார் மகாஜன சங்கத்தில் செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டு வங்கியை மீட்டே ஆக வேண்டும் என்று 26 பேர்கள் கொண்ட டிரஸ்டிகளை ஒரு தலைமையை உருவாக்கி ஒரு கமிட்டியை போட்டு மீட்க வேண்டும் என்று சொன்னார்கள். செல்வி சவுந்தரவாண்டியன் என்ற செயலாளர் இருக்கின்ற பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில்
அந்த தீர்மான அடிப்படையில் பா ராமச்சந்திரன் ஆயத்தன் தலைவர் அவர்களும் ஏடிபி போஸ் அவர்கள் செயலாளர் அவர்களாகவும் பொருளாளராக அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளர் அவர்களும் மூன்று பேர் செக் ஆப்ரேஷன் பண்ணுவது என்று தீர்மானிக்கப்பட்டு ஒரு கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கமிட்டியில் 26 பேரும் தொழிலதிபர்கள். நாங்களெல்லாம் அதனுடைய வசூல் கமிட்டியில் போராட்ட குழுவினுடைய தலைவர்களாக இருந்தோம். நானும் பாலவரஜாவதி அடிகளார் அவர்களும். இது வந்து ஒரு பக்கம் நடக்கார் 97 இந்த வசூலை ஆரம்பித்து விட்டோம். 3 வருட காலம் வசூல் செய்து கொண்டே இருந்தோம். 5000 ரூபாய் 10000 ரூபாய் என்று கிராமங்கள் தோறும் இந்த நாடார் மகாஜன சங்க துணைத் தலைவர்கள், வட்டச் செயலாளர்கள், உறவின் முறை தலைவர்கள் அத்தனை பேர்களும் சேர்ந்து உழைத்துத்தான் தமிழகம் எங்கும் சென்று கிராமங்களில் கூட்டம் செய்து இவ்வளோ பணங்களை வசூல் செய்தோம். வசூல் செய்தது ஒரு தனிநபர் அல்ல, ராமச்சந்திர ஆதித்தன் என்ற தனிநபரே கிடையாது. வசூல் செய்தது அனைவருடைய பங்கும் இருக்கிறது. அதைவிட அனைத்து நாடார் மக்களுக்கும் இந்த பங்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதை வசூல் செய்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தார்கள். இதுதான் அன்றைக்கு அவர்களிடம் சிவசேரன் வந்து வாங்குவதற்கு மூலதனமாக இருந்தது. இது ஒரு காலகட்டம், சரியா? இந்த காலகட்டத்தில் அந்த வங்கியை மீட்ட பின்னால் அதற்கு பின்னால் இவர் ஒரு ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது யாருக்கும் தெரியவில்லை. அதிகமான விலைக்கு ஒப்பந்தம் போட்டு விட்டார். 155 கோடிக்கு என்று சிவசங்கரிடம் ஒப்பந்தம் போட்டு விட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாடார்களை பொறுத்தவரையும் எங்களிடம் ஒரு பழமொழி உண்டு. கொள்முதல் லாபம் பார்ப்பவர்கள் தான் நாடார்கள், வித்து முதல் பார்ப்பது என்பது அது பெண்கள் கூட செய்யுகின்ற தொழில். கொள்முதல் லாபம் பார்த்து அதை வித்து முதல் லாபமாக பார்க்க வேண்டும், அதுதான் நாடாருடைய தொழில். ஆனால் கொள்முதலே தப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்லி, ஏனென்றால் அதிக விலைக்கு 152 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டதை தவறு என்று சொல்லி அன்றைக்கே பல தொழிலதிபர்கள் இதை வாதம் செய்து இது தவறான பாதை என்று சொல்லி விலகிவிட்டார்கள். இது ஒரு காலகட்டம் நடந்தது. ஆனால் நாங்கள் மீண்டும் அவரோடு சேர்ந்து பயணித்து இதை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொன்னோம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட இருந்தவர்களையெல்லாம் கலட்டி விட்டுவிட்டு மீதி சேர்களை மட்டும் கொடுத்துவிட்டு அந்த பேர்களை நான் வட்டியை அவர்களிடம் சிவசங்கரிடம் வட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். வட்டி கொடுப்பதில் வருடந்தோறும் கையெழுத்து போட ஆரம்பித்து விட்டார். அதாவது 155 கோடியில் எவ்வளோ வசூல் செய்து கொடுத்ததை போக மீதி பணத்திற்கு வட்டி போட்டார்கள். வட்டியில் கையெழுத்து போட ஆரம்பித்தவுடன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வட்டி கொடுக்க முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை அணுகித்தான் இந்த விலைக்கு பேசியிருக்கிறோம் என்று சொன்னோம். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்களும் அதை விட்டு விலகிவிட்டோம். இது ஒரு காலகட்டத்தில் முடிந்துவிட்டது. அதற்கு பின்னால் ஓராண்டு காலம் கழித்து சிவசங்கரன் அவரிடம் பேசியது 155 கோடி. நாம் கொடுத்தது முதலில் ஒரு 60-70 கோடியை கொடுத்து விட்டோம். அதற்கு பின்னால் இருந்த சேர்களை அவரிடம் வந்து வாங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சேர்களை அவர்களிடம் இருந்த சேர் வெறும் 33% சேர் தான். 67% சேர் தான் விற்கப்பட்டது. 60% சேரில் மீதி சேரை 33% வைத்திருந்தார். இந்த 33%ஐ மொரிஷ நாட்டுக்காரனிடம் விலை பேசியதெல்லாம் எம்ஜிஎம் மாறனும் ராமச்சந்திர ஆயத்தனும் தான். யாருக்கும் அது தொடர்பில்லை, எல்லா அணிகளும் வெளியே சென்று விட்டார்கள். இவர்கள் 2 பேரும் செய்து அங்கே சென்று அந்த மொரிஷ நாட்டுக்காரன் வந்து வாங்கல் என்று ஒருவரை வைத்து, அதாவது கரூர் அருகில் இருக்கின்ற வாங்கல் என்பவரை அங்கே சேர்ந்து அழைத்து தமிழர்களிடமிருந்து வாங்கியதாக சொல்லி சிவசங்கரிடம் பேசிய பணத்தை விட 250 கோடி ரூபாயை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். 250 கோடியை பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் பெற்றது 24%, 23.5%, அதுதான் மொரிஷ நாட்டுக்காரர்கள் கொடுத்தது. அதற்கு பின்னால் மீதி சேர்களை நாடார் மக்களுக்கு நாங்கள் பணம் கட்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். இதில் 3%ஐ எம்ஜிஎம் மாறன் நான் விற்றதுக்கு கமிஷனாக பெற்றுக்கொண்டேன் என்று அவர் ஒதுங்கிவிட்டார். இப்பொழுது அமலாக்கத்துறையிலிருந்து பணம் கொடுக்காமல் சேர் வாங்கியதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையிலிருந்து. மீதி சேர்களை இவர்கள் கைவசம் இருக்கிறது. இந்த சேர்களில் அவர்கள் இருக்கிறது போல மொரிஷ நாட்டுக்காரன் நான் துணை போய்விட்டதாக சொல்லுவதும் வித்தியாசம் அல்ல. 2007 நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் பார்த்து தான் நாடார் மக்களுக்கு நீங்கள் சேரை தர வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் மொரிஷ நாட்டுக்காரனுக்கு வித்தது தவறு என்று சொல்லி அன்றைக்கு இருந்த தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தன் அவர்கள் நாங்களும் சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து தான் இந்த கேஸை புக் பண்ணினோம். அப்பொழுது அந்த கேஸ் சிவந்தி ஆதித்தன் அவர்களால் நடத்தப்பட்டது. அனுமதி என்பவர்கள் ஐகோர்ட்டில் அழகாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தார்கள். இது ஒரு சமுதாயத்தினுடைய துரோகம் என்று சொல்லி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கு பின்னால் தான் மொரிஷ நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், நாங்கள் எங்களுக்கெல்லாம் இது யார் வாங்கினார்கள் என்று தெரியாது. நாங்கள் கேஸை போட்டு கேஸை வெற்றி பெற்ற பின்னால் மொரிஷ நாட்டுக்காரர்கள் வந்து சிவந்தி ஆயத்தனிடம் வந்து உட்கார்ந்து
நாங்கள் தான் பணம் கொடுத்திருக்கிறோம் 250 கோடி. ஆனால் நாடார்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்து விட்டால் நியாயமாக நடப்பீர்கள் என்று நம்பித்தான் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் கொடுத்த பணமும் இன்றைக்கு வெளியில் இருக்கிறது. நீங்கள் சேரையும் முடக்கி வைத்து விட்டீர்கள். அதனால் எங்களை ரிலீஸ் பண்ணி விடுங்கள். உங்களுடைய மீதி சேர்களை நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இது அன்றைக்கு இருந்த தினத்தந்தி அதிபர் அவர்கள் தலைமையில் நடந்த மீட்டிங்கில் நானும் சென்று சேர்ந்தவுடன் நீங்கள் இந்த கேஸை அவர்களுக்கென்று ரிலீஸ் பண்ணி கொடுங்கள். நானும் அருமைக்குரிய சத்தியசேலன், அதாவது அந்த போரத்தின் சார்பாக கேஸ் போட்டப்பட்டது ரெண்டு பேர் சார்பாக, அந்த கேஸை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களுடைய 24% சேரை முழுசாக ரிலீஸ் பண்ணி அந்த ஹைகோர்ட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம். இது மொரிஷ நாட்டுக்காரனுக்கு நான் கொடுத்த பணத்திற்கு சேர் வந்து விட்டது என்று அவர்கள் சென்று விட்டார்கள். மீதி சேரை எம்ஜிஎம் மாறனும் ராமச்சந்திர ஆதித்தனும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வேலைக்காரர்கள் பேரிலும் இந்த சேரை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பணம் கொடுத்து அந்த சேரை வாங்கியிருந்தால் எங்களுக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. பணமே கொடுக்காமல் இன்றைக்கு அந்த சேரை இவர்களுடைய பெயரில் வைத்திருப்பதால் இது நாடார்கள் 5,500 ரூபாய் 8,000 ரூபாய் பணம் கட்டியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நாங்கள் நாடார் மகாஜன சங்கத்தை நம்பித்தான் பணம் போட்டமே தவிர தனிநபர்களை கிடையாது. மாலை முரசு ஆபீஸை நம்பி நாங்கள் பணம் போடவில்லை. அதனால் இந்த பணம் கொடுத்ததற்கு எங்களுக்கு இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை கொடுங்கள் என்று நாடார் மகாஜன சங்கத்துக்கு தபால் எழுதி கொண்டிருக்கிற ரசீதை ஜெராக்ஸ் எடுத்து காட்டுகிறார்கள். அதனால் தான் இதன் மூலம் இந்த ஷேர்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவரிடம் 2008 வலியுறுத்தி வந்து கொண்டே இருந்தோம். அவர்களுக்குள் இருந்த பிரச்சனையில் அவர் இன்றைக்கு மரணம் அடைந்து விட்டார். அவருடைய மகன் இன்றைக்கு கண்ணனாயத்தன் அவர்கள் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டுகளை தங்களுடைய வேலைக்காரர்கள் பெயரிலும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெயரெல்லாம் 1,000 ஷேர் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த வங்கியில் இந்த கேஸ் வித்ரா செய்வதை விட ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னால் என்னோடு கேஸ் போட்டிருந்த போரத்தின் சார்பாக சத்தியசேலன் என்பவர் கேஸ் போட்டிருந்தார். அவரை வீட்டில் கொண்டு வந்து உட்கார வைத்து எப்படியாவது நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்கள் என்று அவரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள். இப்பொழுது என்னிடம் கையெழுத்து வாங்கிவிட்டால் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டினுடைய விலை 400 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய் இன்றைக்கு விலை ஏறிவிட்டது. ஆதலால் அவருடைய நோக்கம் நாடார் மகாஜன சங்கத்தில் பொதுச் செயலாளராக நான் இருக்கின்ற வரையிலும் இது நடக்காது என்றது என்னிடம் முடியாது என்றதால் தொடர்ந்து அதற்குரிய பணிகளை இன்றைக்கு மதுரையில் இருக்கின்ற இந்த இவர்களுக்கு வெள்ளச்சாங்கடார் கல்லூரியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் குறை சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் அவரிடம் சென்று நாங்கள் எப்படியாவது இதை உங்களுக்கு மீட்டு தருகிறோம் என்று சொன்னதால் அதிலிருந்து டைரக்டராக இருந்து தவறு செய்த ராஜ்குமார் அவர்கள் தராசு பத்திரிகைக்கென்று 10 கோடி லோன் வாங்கி தானே வைத்து கொண்டதால் டைரக்டர் பதவியிலிருந்து அவரை தூக்கி எறிந்து விட்டார்கள். அந்த அவரும் இவரும் சேர்ந்து வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியை தவறு செய்தவர்கள் வெளியே சென்றவர்களும் வங்கியில் தவறு செய்த ராஜ்குமார் அவர்களும் இருவரும் சேர்ந்து நாங்கள் எப்படியாவது இந்த வங்கிக்கு துணையாக இருந்து உங்களுக்கு மீட்டு தருகிறோம் என்று இவர்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுப்பதால் பணம் செலவழிக்கிறது மாலை மரசனுடைய கண்ணனாயத்தன் அவர்கள். இந்த வேவல் வேலைகளை செய்வதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த வங்கியை மொரிஷ நாட்டுக்காரனுக்கு என் மீது ஆதரவாக இருக்கிறார் என்பதை பத்திரிகை வாயிலாக அவர்கள் கையில் பத்திரிகை இருப்பதால் உடனடியாக அதை செய்தியாக போட்டு இதை வந்து மக்களிடம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலவரம். மொரிஷ நாட்டுக்காரனை நாங்கள் யாரும் என்று முகத்தை சிவந்தியாயத்தன் வீட்டில் வைத்து தான் பார்த்தோமே தவிர எங்களுக்கு யாரும் தெரியாது. இன்றைக்கு வரையிலும் எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு கிடையாது. அவர்களோடு அதோடு இல்லாமல் ராமச்சந்திர ஆதித்தன் அவர்கள் முதல் முதலாக டைரக்டர் ஆகின்ற பொழுது மொரிஷ நாட்டுக்காரன் ஓட்டு போட்டதில் தான் அவர்களும் டைரக்டர் ஆந்தார்கள். இன்றைக்கு அது அந்த சூழ்நிலை இல்லை. இதுதான் இன்றைய உண்மையான நிலை. உண்மைக்கு புறம்பாக மாற்றி பத்திரிகை தங்கள் கையில் இருப்பதால் இந்த அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையுள்ள அத்தனை நாடார்களுக்கும் இது புரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.